ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா சர்ப்ரைஸ் ரீடீம் கோடு. நம்மளுக்கு ஃப்ரீயா குளோபல் பண்டல் கன்ஸ்கன் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் பங்களாதேஷ் சர்வரில் இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம இந்திய சர்வருக்கு எப்போ லான்ச் பண்ண போறாங்க அதோட அப்டேட்டை பற்றி பார்க்க போறோம். எமோட் பார்ட் ஈவெண்ட் நம்மளுக்கு நாளைக்கு வரப்போற ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு அப்கமிங்ல என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க, பிங்க் டைமண்ட் மூலியமா ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்ட் அப்டேட் வந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் நம்மளுக்கு ஈவெண்ட்ல அப்டேட் ஆக போது, ஆல்ரெடி இன்னைக்கு பங்களாதேஷ் சர்வரில் ஒரு ஈவெண்ட்ல கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஷாக் பண்டல், அது கூட இன்னொரு பண்டல், ரெண்டுமே நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வரும்போது டைம் அண்ட் ட்ரையல் வந்திருந்து, இப்போ நம்மளுக்கு ஒரு வெப் ஈவெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கிரீன் டாப் கிரிமினல் வந்த ஈவெண்ட்ல இதையும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மியான டைமண்ட்ல எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்ட், வெறும் ஸ்பெஷல் ஸ்பின் கொடுத்துருப்பாங்க 40 டைமண்ட்ல ஸ்பின் பண்ற மாதிரி. நார்மல் ஸ்பின் வந்து 180 டைமண்ட், 10 ஸ்பின் ட்ரை பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சூப்பரான ஈவெண்ட்ல நம்மளுக்கு பங்களாதேஷ் சர்வர்ல இப்போ விட்டுருக்காங்க. நம்ம இந்திய சர்வருக்கும் கூடி சீக்கிரத்துக்குள்ள வரப்போகுது. ஒரு பயங்கரமான அப்டேட் இது நம்மளுக்கு வரப்போகுது. ஆல்ரெடி ஓல்டு சில ஐட்டங்கள் வந்துட்டு இருக்கு, இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் வரப்போகுது. ஓல்டு பண்டல் பொறுத்த லெவலில் ஒவ்வொரு பண்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது சில பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வேற லெவலில் இருக்கும், இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டலுக்கும் ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி தான். பிங்க் டைமண்ட், அந்த பிங்க் டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு குரோசா, குளோவாலு, ஏம்பி, பண்டலு, கேரட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. நம்மளுக்கு வெறும் ஒரு 15 பிங்க் டைமண்ட் இருந்தாலே போதும், இந்த பிங்க் டைமண்ட் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற முத கொண்டும் ஃப்ரீயாக நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டாக இதே மாதிரி பேனர் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் அந்த டைமிங்கில் தான் இருக்க போகுது, லிமிட்டட் டைம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பிங்க் டைமண்ட் நம்ம எடுக்கிறது கேம் ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவார்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ரிவார்டில் குளோவல், குளோவல் பொறுத்தளவில் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நியூ குளோவல் கொடுத்துருக்காங்க. குரோஸா ஒரு லெஜெண்டரி குரோஸா கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க. யூஎம்பியும் நம்மளுக்கு பயங்கரமான லுக்குள்ள ஒரு யூஎம்பி கன்ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. கேரட்டர் பண்டல், ரெண்டு கேரட்டர் பண்டல் கொடுத்துருக்காங்க. கேரட்டர் கொடுக்கல, பண்டலோட கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டு. பிங்க் டைமண்ட் எடுக்கிறது கேம் பிளே மூலியமாக தான். இப்போ நம்மளுக்கு குரோஸா ஒரு சூப்பரான ஒரு லெஜெண்டரி ஸ்கின், டேமேஜ் உள்ள ஸ்கின். குளோவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான லுக்குள்ள நியூ ஸ்கின், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்டல் கொடுத்துருக்காங்க. பண்டல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த பண்டல் தான், கேரக்டரோட பண்டல். அது போக ஒரு கட்னஸ் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஎம்பி கன் ஸ்கின், இது ரேட் அவர் ஒன்று, ஆர்மரி 2 கொடுத்துருக்காங்க. பயங்கரமான எஃபெக்டாக இருக்கும், அப்படியே வெஸ்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போகும். ஆனால் இஎம்பி ஸ்கின்ல இந்த ஸ்கின் பொறுத்தளவில் ரொம்ப சூப்பரான பெஸ்டான ஸ்கின்னை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரக்டரோட பண்டல் தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பிங்க் டைமண்ட் மூலிமா கொடுக்குறாங்க. பிங்க் டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டு ஒரு கிராண்டான ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட டைம் மட்டும்தான், லிமிட்டட் டைம் அப்படிங்கிறது அதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக வந்திருக்கிற டாப் கிரிமினல் பண்டல் நம்மளுக்கு வரப்போகுது. அது முன்னிட்டு நம்மளுக்கு குளோபலும் கொடுத்துருக்காங்க, ஃபெடன்வில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் சர்வரில் இன்றைக்கும் இந்த குளோபல் வந்திருக்கு. டாப் கிரிமினல் பண்டல் எல்லாத்துக்குமே பிடிச்சது டாப் கிரிமினல் பண்டல், குளோபல் அதெல்லாம் நம்மளுக்கு மொத்தமாக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாம் நம்மளுக்கு தனித்தனியாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. குளோபல் நம்மளுக்கு தனியாக ஒரு ஃபெடன்வில் இல்லைனா நம்மளுக்கு லக்கி ரயில் டாப் அப் ஈவெண்ட் இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு டாப் கிரிமினல் 13 பண்டலோட நம்மளுக்கு செட் அப்டேட் ஆகுது. அது கூட ஒரு சில ஐட்டங்கள் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. டாப் கிரிமினலோட குளோபல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு ஸ்கின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிரிமினல் ஃபேஸ் அதில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது மாதிரி டாப் கிரிமினல் பண்டல் குளோபல் எல்லாமே பயங்கரமான லுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர்லேயே ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வின் சர்க்கிள் ஆப் இருக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. 50 மேற்பட்ட கேம் கொடுத்துருப்பாங்க, எந்த கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணிக்கிடலாம். ப்ளே பண்ணுற மூலிமா ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கும். ப்ரோ எனக்குலாம் கேம் விளாண்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டே ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கெயின் கேமிங், லோகிஸ் கேமர், பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம், கஸ்டம் ரூம் கார்டு எல்லாமே அதிலேயே ரெடி பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வின் பண்ணாலே போதும், மேக்ஸ் லெவலில் யூஓ கன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. 10,000 டைமண்ட் கிவே கொடுப்பாங்க. எல்லாமே டைமண்ட் 1,000 10,000 டைமண்ட் வரை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கன்ஸ்கின் எல்லாமே மேக்ஸ் லெவலில் கொடுத்துருவாங்க. இதுவரை ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே டாப் 1 வந்தாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை, அதை ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி. வீட்டில் எப்படி 4-5 மொபைல் நம்பர் வச்சிருப்பீங்க, வின்சோ கோல்டில் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர் ரூம் மேட்ச்சில் உடனே இடம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக எமோட் பார்ட் ஈவெண்ட் நம்மளுக்கு வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டோட அப்டேட் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். எமோட் பார்ட் ஈவெண்ட் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்க போகுது,
அதாவது எமோட் பர் டிவெண்டல் நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அதோட அப்டேட் காலண்டர் எல்லாமே நம்மளுக்கு நீ கொடுத்துருக்காங்க. இது பார்த்துருப்பீங்க ஒரு காலண்டர், அதான் நம்மளுக்கு வரப்போகிற எமோட் பார்ட்டி ஈவெண்ட், ஒரு சூப்பரான எமோட் பார்ட்டி ஈவெண்ட். அதில் நம்மளுக்கு ரெண்டு எமோட் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே நம்மளுக்கு சும்மா தரமாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு அந்த வரப்போகிற எம்பிஃபர் டிஸ்கின்னோட எமோட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த எமோட் வரப்போகுது எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் இன்னொரு எமோட், ஆல்ரெடி வந்த எமோட்டு தான், ஸ்டோரில் இருக்கிற ஒரு மூணு எமோட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூவாக ரெண்டு எமோட் வந்திருக்கு, ரெண்டில் ஒன்று இது, இது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே நம்ம சிம்மில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு வரப்போகுது. இவ்வளோ எமோட் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு கூட அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் இன்னுமே நம்மளுக்கு டேட் கன்ஃபார்ம் இல்லாமல் தான் இருக்குது தவிர, ஆனால் வந்துடும் ஓகேவா. இன்றைக்கி நாளைக்கு கூட நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் ஒரு சூப்பரான தரமான அப்டேட்டில் நிறைய எமோட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த எமோட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். வெறும் 99 டைமண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஸ்பெஷல் ஸ்பின்னுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு 99 டைமண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் 199, அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஸ்பின் பண்ண 199 டைமண்ட் மட்டும்தான். இந்த 199 டைமண்டில் ஒரு ரேரான எமோட் கண்டிப்பாக கிடைக்கும், முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணலாம். 5 ஸ்பின்னில் ஒரு ஸ்பின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதில் உங்களுக்கு ரேரான எமோட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எமோட் பர் டிவெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓட்டிங் லிஸ்ட் மூலமா மூணு பண்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பன்னி வரையர் பண்டல், சாம்பராய் பண்டல், ஓல்டு மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டல். இந்த மூணு பண்டல் நம்மளுக்கு ஓட்டிங் மூலமா நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணு பண்டல், அதில் நம்மளுக்கு எந்த பண்டலுக்கு ஓட்டிங் உள்ளதோ அந்த பண்டலை நம்ம சூஸ் பண்ணி மேஜிக் கியூப் ஸ்டோர் இல்லைனா ஏதாவது வெப் ஈவெண்ட் இதை மாதிரி ஈவெண்ட்டில் கொடுக்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எந்த பண்டல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்படி கமெண்டில் மட்டும் நீங்கள் சொல்லி விட்டால் போதும். அதாவது எனக்கு வந்து பன்னி வரையர் பண்டல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு அந்த பண்டலை வந்து ஈவெண்ட்டில் விட்டுருவாங்க இல்லைனா மேஜிக் கியூப் ஸ்டோரில் விட்டுருவாங்க. இப்போதுக்கு இதில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லலை, ஆனால் வரப்போகுது. மூணில் ஏதாவது ஒரு பண்டல் ஓட்டிங் போடுங்க, கண்டிப்பாக அந்த பண்டல் நம்மளுக்கு வரும். ஒன்று சாம்பராய் பண்டல் ஆல்ரெடி எல்லா ஈவெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆனால் பன்னி வரையர் பண்டல் அப்படி கிடையாது, இதுவரை வந்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் வந்திருந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன் லான்ச் பண்ணலை. இந்த டைம் ஓட்டிங் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்டலை கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. பங்களாதேஷ் சர்வருக்கு இன்றைக்கி வந்திருக்கு, நம்ம இந்திய சர்வருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அப்டேட்டில் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக நியூ ரீடியம் கோடு, நம்மளுக்கு இந்த ட்ரிப் அந்த பேட்டல் அண்ட் ஸ்டைல் அந்த ரீடியம் கோடு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அது நல்ல வியூஸ் கிடைச்சிருக்கு, அதில் ஃப்ரீயாக குளோபாலு ஃபீமேல் பண்டலு இதை மாதிரி ஐட்டம் தான் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அப்புறம் அந்த ரீடியம் கோடு வருமா வராதா அதை பற்றி ஒரு சில அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இது எதை முன்னிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு அந்த வீடியோ கீழேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 5th ஆனிவர்சரி முன்னிட்டு அந்த டைமில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு குளோவால், ஃப்ரீயாக ஃபீமேல் பண்டல், கன் ஸ்கின், இது மூணு ஐட்டம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஒரு நியூ ரீடியம் கோடு தரமாக கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டைமண்டு கஸ்டமர் மெச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வின் சர்க்கிள் டேப்லெட் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பரில் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.